நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு இப்போதைக்கு வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய காயின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நெட் கனெக்ஷன் சரியாக கிடைக்கல நண்பா. இன்னைக்கு காலையில இருந்தும் சரியாச்சு அப்படிங்கிறனால இந்த வீடியோ நேரிலிருந்து ரெடி பண்ணுறேன். எப்பவுமே வீடியோ வந்து கடகடன்னு சொல்லி வேகமாக வந்து கண்டினியூவாக பேசிக்கிருப்பேன், நிறைய பேருக்கு புரியல, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ரீசெண்டாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே பார்த்துட்டு, டெலிகிராம் நம்ம போஸ்ட் பண்ணதில் டவுட் கேட்டிருந்தாங்க, அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்க சொன்ன காயினை பற்றின ஒரு அப்டேட்டுமே பார்த்துட்டு ஒன்பே ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம் நண்பா. இது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்ததாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து திடீர்னு வந்து மேலே போச்சு, 23,800 வரைக்கும் மேலே போச்சு. அப்போ அந்த ஜோனை இப்போ பிரேக் பண்ணிட்டு மேலே போனதால மறுபடியுமே புள்ளிஷாக வந்து 25,000 பிரேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் காயின் பேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அதை தான் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அந்த பட்டு வந்து பார்த்தோம்னா மொத்தமாக நேற்று அப்டே பம்ப் ஆன எல்லாத்தையுமே ரீட்ரேஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, காயின் பேஸ்லேருந்து அவங்க ட்விட்டரில் என்ன மாதிரியான போஸ்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா, அவங்க எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற அசட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது கடைசியாக நாங்கள் பார்த்த ரிவ்யூ பிரகாரம் எங்களோட பிஎஸ்டி பேரில் என்னென்னலாம் ட்ரேட் ஆகுதோ அந்த பிஎஸ்டி ஸ்டேபிள் காயின் பேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். இது வந்து மார்ச் 13 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற நம்பர் 2வது இடத்துல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச். பைனான்ஸோட ஓன் காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டி. அவங்களோட கரன்சி வச்சு இனிமேல் உள்ள கொஞ்சம் அந்த ஸ்டேபிள் காயின் வச்சு ட்ரேடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அது வந்து ஒரு பட்டு மாதிரி கிளம்பி மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேலே போச்சோ உடனே பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் பியூஎஸ்டி சேஃப் இல்லையா, மூவ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது என்னோட பதில் எப்பவுமே வந்து யூஎஸ்டி தான் நண்பா. அதனால தான் நான் கொடுக்குற ட்ரேடிங் சிக்னல் எல்லாமே ஒன்று யூஎஸ்டி இல்லைன்னா பிட்காயின் ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். எப்பவுமே யூஎஸ்டி தான் உங்களுக்கு வந்து சேஃப். ஏன்னா யூஎஸ் டாலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெட் பண்ணி கிரியேட் பண்ணுனது தான். அதில் டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்கோ, அதாவது மொத்தமாக அதுக்கு எவ்வளோ சப்ளை இருக்கோ அதே ஈக்குவலாக தான் இதில் வந்து இருக்கணும். அதை விட யூஎஸ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க. அதில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியல. ரைட், ஓகே. இன்னைக்கு வீடியோக்கு வந்து போயிடுவோம். இன்றைக்கி வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக நான் மொதல் ஸ்லைடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடறேன். 5/2/2023 நான் போஸ்ட் பண்ண வீடியோ, அதில் வந்து பார்த்தோம்னா எஸ்டிஎக்ஸ் காயின் நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன்பா. அது வந்து நம்ம வாங்கின ரேட்லேருந்து 216% ரேட்டு மேலே ஏறி இருக்கு. என்னென்ன காயின் ஏறி இருக்குது அதை டெலிகிராமில் நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருப்பேன். இதை வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது வந்து இன்னமும் என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போகும். இருந்தாலும் ஒரு லெவலில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வைங்க. $1 கிட்ட இது வந்து வரும்போது உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு மச்சத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள், கேபிட்டல் அமௌண்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துருங்க, மிச்சம் வந்து ஹோல்டிங்கில் கிடக்கட்டும். இது வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணும்போது என்ன டைம் வரும்போது நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன்பா. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்ததுனால மறுபடியுமே என்ட்ரி ஜோனுக்குள்ள வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி நினச்சிட்டு நிறைய பேர் லாங் எடுத்தவங்களுக்கு எவ்வளோ வந்து லிக்விடேஷன் ஆயிருக்கு அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே $52.08 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லிக்விடேஷன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆயிருச்சு. அந்த மாதிரி வர்றது வந்து சேட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் வந்து காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் கடந்த 10 வருஷமாக எந்தெந்த மாதத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த சேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 39.63%, பிப்ரவரி முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங்லேயே போயிருச்சு. அதாவது ஓப்பன் ஆனதுலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 1.12% தான் ஏறி இருக்கணும்பா. இன்றைக்கி நைட்டோட மந்த்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி கடந்த 10 வருஷத்தில் மார்ச் வந்து 3 தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மற்ற எல்லாமே வந்து ரெட்டாக தான் இருக்குது. அதே மாதிரியே தான் வர்ற மார்ச்சும் ரெட்டாக தான் ஆகும். இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டிறேன். லாஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருந்தது 4-hour சார்ட்ல வரையி வச்சிருந்து இந்த ஜோனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு வந்து மேலே போகணும். அப்படி போனா புடிங்கிட்டு கீழ வந்துருச்சுனா இந்த இடத்துக்கு வந்துரும் அப்படி சொல்லி தான் 22,430 அப்படிங்கற ஜோனை வரையி வச்சிருந்தேன். ஆனா அதையுமே பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துருச்சு. பிரேக் பண்ணிட்டு கீழ வந்ததனால கன்ஃபார்மா கீழ வரும் அப்படி சொல்லி நம்ம எடுக்க வேண்டாம். ஏனா அதுக்கு முன்னாடி இருக்கிற கீ பாயிண்டேமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த ரியாக்ட் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கீழ வரும். அப்ப அதுக்கு மேலே என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல வந்து பாப்போம். இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது இதுக்கு
வருஷத்துக்கு முன்னாடி 100 மில்லியன் டாலர் வந்து லிக்விடேஷன் ஆனப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு சாம்பிளாக அந்த இடத்துல எடுக்க வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணி மேலே கொண்டு போறேன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனிங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இது வந்து 4 hour டைம் ஃப்ரேம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். கண்டினியூவாக வந்து மேலே போயிருக்கு, மேலே போனோம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஸோன் அந்த இடத்துல இருந்து 11.85% வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆன மாதிரியுமே மறுபடியும் இங்கிருந்து கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்த விட இந்த இடத்த ஷிஃப்ட் ஆகி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல எப்படி ஹை பண்ணி மேலே போச்சோ அதே மாதிரி மேலே போனால் மேலே போயிட்டு மறுபடியும் அடுத்த கன்சாலிடேஷன் ஸோன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எது மாதிரினா இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இருந்து 11.85% கீழே இறங்கி வந்த மாதிரி இதுக்கு தக்கன கண்டிப்பாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும். அதனால தான் இந்த ஸோனை இன்னுமே கீழே இறங்கி வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த பாக்ஸோட இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி வரங்கி வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட் தான். நம்ம இங்கே இருக்கிற செல்லிங் ப்ரெஷரை விட இங்கே வந்து ரேட்டு மேலே இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் வலுவான ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் போட்டு கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால செல்லர் அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவில் இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த ஸோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வரைஞ்சி வச்சிருக்கேன். எப்படி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு மேலே போச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்துட்டு கன்சாலிடேஷன் போட்டுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படினால இன்னுமே என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன்பா. அதிகபட்சமாக எது வரைக்கும் வரலாம், எதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது இன்வாலிடேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22,000 அப்படிங்கிற லெவல் நான் வந்து வரைஞ்சிருக்கேன்பா. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கீ பாயிண்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் மொமெண்டத்தை நான் வச்சு மெஷர் பண்ணி நானாக வந்து பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் வந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே போச்சுன்னா மொத்தமே ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் அந்த 22,000 அப்படிங்கிற ரேட்டை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்பா. அவ்வளோதான் நம்ம இதில் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ல இதுதான். இப்போதைக்கு வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய காயின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம்பா. இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதை நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ண வேண்டியது நண்பா. ஆனால் என்னோட தரப்புலேருந்து எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காயினை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஆனால் லூனா அந்த FTX இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான காயின் தான். ஆனாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் வந்ததுனால எந்த அளவுக்கு கீழே இறங்கிருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருமே தெரியும். அதுக்கு நடந்தது வேற எந்த காயினுக்கும் திரும்ப நடக்காது அப்படிங்கிறது சொல்ல முடியாது பார்த்தீங்களா. அதனாலேயே வந்து பார்த்தோம்னா இது நீங்கள் ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்பா. இப்போதைக்கு வாங்குறதுக்கு நிறையா இருந்தாலும் ரெண்டு காயின் மட்டும் நான் கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னா வேற என்ன என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம்பா. என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன்பா. இந்த ரேட் எனக்கு வந்து கரெக்டாக தோணலை, எனக்கு பெர்ஃபெக்டான என்ட்ரி ரேட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறேன். டார்கெட் வந்து எந்த டைமில் நீங்கள் என்ன ரேட்டுக்கு செல் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் லிமிட் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணுமா. டெலிகிராம் சேனலில் ஒன் பை ஒன்னா நான் டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம வாங்குறதுக்கு நம்மளோட லிஸ்ட்டில் ஒன்றாவதாக இருக்கக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி பார் யூஎஸ்டிடி. என்ன காயின் பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே எழுதியிருக்கேன். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம் எக்கோசிஸ்டத்தோட கவர்னன்ஸ் அண்ட் லேயர் 2 பிளாக் செயின் நண்பா. இதை வந்து பார்த்தோம்னா மொத்தம் அந்த எக்கோசிஸ்டத்தில் வந்து 77 காயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் வந்து ஒரு ட்ரேடபிள் அசட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 74 தான். இதை கிரியேட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் டெவலப்பர்ஸ் தான். எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸ் ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் ஸ்கேலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு. இப்போ வரைக்கும் அவங்க வெப்சைட்டில் படித்து பார்த்தோம்னா கேஸ் ஃபீஸாகவே $1 billion வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸாகவே நாங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு காயின், லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே $38 crore வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு. மற்ற காயினை கம்பேர் பண்ணும்போது டாப் லெவல் காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 62% தான் இது கீழே இறங்கியிருக்கு. பிட்காயின் வந்து இப்போ இருக்கிற ரேட்லேருந்து ஒரு $50,000 போகும்போது நான் குறைஞ்சபட்ச டார்கெட்டாகவே இப்போ இருக்கிற ரேட்லேருந்து ஒரு 100% வரைக்கும் மேலே போகிறது வந்து வாய்ப்பு இருக்குன்பா. டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ரேட்டு ஒன்றா கொடுக்குறது $2.2, அதுக்கு கீழே அதிகபட்சமாக $1.34 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்தாலுமே நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் 2 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இது அப்படியே 2 டைம் ஃப்ரேமுக்கு 2 டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னிக்கலாக புல்லிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட டார்கெட்டாக வந்து கூடிய சீக்கிரம் ஒரு $4.5 வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம கூடிய சீக்கிரமே அந்த ஒரு $4.5 இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கான்பா. நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிறது சிவிபி காயின் தான்பா. ஓபி அளவுக்கு சிவிபியை பெரிய லெவலில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல காயின் தான். இருந்தாலும் வந்து இதோட கேண்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இதோட அக்குமுலேஷன்லாம் குண்டக மண்டக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்இவனாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தினாலும் சடனாக பீக்குக்கு மேலே போயிட்டு மேலே போகலாம். எந்த அளவுக்கு அந்த மாதிரி சடனாக பீக் பண்ணிட்டு மேலே போகுதோ அப்போ ஹெவியான அக்குமுலேஷன் நடந்தாலும் அந்த மாதிரி போகும். அப்படி ஹெவி வால்யூமில் பை பண்ணாங்க மொத்தமாக மார்க்கெட் ரேட்டில் போட்டு அடித்தாங்கன்னா அதே மாதிரியே ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணி பிச்சு பிடிங்கிட்டு கீழே வந்துடும் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு ஓபி அளவுக்கு இது வந்து சேஃப்டி கிடையாது. ஆனாலுமே சிவிபி நீங்கள் வந்து வாங்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கலாம். பவர்ஃபுல் டாட் ஃபைனான்ஸ்
பைனான்ஸோட கவர்னன்ஸ் அண்ட் டெஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட் நண்பா. இதை வந்து பாலிஜான் எக்கோ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தோம்னா கடந்த 24 மணி நேரத்தில் 1.3 கோடி டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஓபியை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் இதோட ரேங்கிங் வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறனால இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு நீட்டான வால்யூம் தான். ஓபிஏ இவ்வளவு ஹெவியாக வந்து ட்ரேட் ஆயிருக்குன்னா இது வந்து டாப் லெவல் காயின் அப்படிங்கிறனால பிஎன்பி எத்தீரியம் பிட்காயின் இந்த மாதிரியான கேட்டகரி வைஸில் வர்றதுனால இது வந்து வால்யூம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதே வால்யூம் இருந்தால் தான் நல்லா காயின் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா காயினுமே ஹெவியான வால்யூம் வந்து இருக்காது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஹெவியான வால்யூம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிட்காயின் வந்து பில்லியன் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வால்யூம் வந்துருக்கும். இதை சரி சிபிபி விஷயத்துக்கு வந்துடுறேன். இது வந்து பார்த்தோம்னா சிபிபி பார் யூசிட்டி இந்த மேலே எழுதியிருக்கேன் பாருங்க. நான் உங்களுக்கு கொடுக்கறது இப்ப இருக்கிற ரேட்டுக்கு நீங்க வாங்கலாம் இல்ல இந்த ரேட்டுக்கு எனக்கு வேண்டாம் கரெக்டான ரேட்டுக்கு தான் நான் வாங்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ரேட் 1 வந்து பாத்தீங்கன்னா 0.4 டாலரும் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ரேட் 2 வந்து 0.3 டாலர் அப்படிங்கிற ரேட்டுக்குமே நீங்க வந்தா வந்து வாங்கிக்கோங்க. டார்கெட் வந்து டெலிகிராம் சேனல்ல எப்ப க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உண்மை